திரு கரத்தில் என் கால கதிகள் என்னும் அறிஞ்சிருக்கையா, கரத்தில் என் கால கதிகள் என்னும் அறிஞ்சிருக்கையா, எனக்கு பாவிக்கையில் வருவில் சாங்கியால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். நமக்கு ஈசாக்கின் ஒரு தன்மை தேவை, தியானம் பண்ணுகிற ஒரு அனுபவம். தியானம்னா மற்ற மார்க்கத்தில் அதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. ஆழ்நிலை தியானம், யோகாவில் போகும்போது ஆழ்நிலை தியானமா. நம்முடைய தியானம் அப்படி அல்ல. நம்முடைய தியானம் ரெண்டு விதத்தில் இருக்கிறது. ஒன்று வேதத்தில் தியானம், மற்றொன்று சிலுவை தியானம், இல்லாவற்றில் கர்த்தர் நடத்துகிற பாதைகளை தியானிப்பது, கிருபைகளை தியானிப்பது. இப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் முதலாம் சங்கீதத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்குள்ள ஒரு தியானம் அவசியம். சரியான ஒரு ஆவிக்குரிய தன்மை நமக்குள்ள வரணும். இரவும் பகலும் தியானம். ஈசாக்குக்கு தியானம் பண்ற ஒரு கிருபை இருந்தது. அவன் அதை பிராக்டிஸ் பண்ணான். அவனுக்குள்ள அந்த தன்மை மறைந்திருந்தது. ஒரு இடத்துல தான் அதை குறித்து சொல்லியிருந்தாலும் இன்னொரு விதத்தில் பார்த்தா அது அவனுடைய பிராக்டிஸ். அதில் தியானம்னு சொல்லியிருக்கு. இன்னொரு விதத்தில் அது ஒரு ப்ரேயர். அவன் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, அவனுக்கு ஜபக்கிறதுக்கு தியானம் பண்ண போகும்போதே அவனுக்கு பதில் வந்துருச்சு. ஒட்டகங்கள் வர கண்டான். நீ உன்னுடைய மனதை செலுத்தினாலே கர்த்தர் அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார். உன் நாவில் சொல் பிரவாததற்கு முன்பே நான் அதை அறிந்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன் கர்த்தர் சொல்றார். சங்கீதம், நான் தியானிக்கையில் எனக்குள் அக்னி மூண்டது. வசனம் சொல்லணும், அதுதான் ஒழுங்கு. சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நம்ம சரியா தியானிச்சா அக்னி மூளும். நம்ம சரியா தியானிக்காம வேறு விதமா தியானிச்சிட்டோம்னா, ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சு, அது ஆயிப்போச்சு, இது ஆயிப்போச்சு, போச்சு, எல்லாரும் ஒதுங்கிட்டாங்களே, எல்லாம் போச்சு, நம்ம கை விட்டாங்களோ, நமக்கு இப்படித்தானோ, இனிமே இந்த பலவீனம் தானா, இந்த வியாதி தானா, நம்மள எல்லாரும் ஒதுக்கிடுவாங்களோ, இப்படி நீங்க வேற விதமா கர்த்தருடைய சமூகத்தை நீங்க வித்தியாசமான விதத்துல நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆவி ஒண்ணு இல்லாம போயிடும். பாசிங்க, நான் தியானிக்கையில் என் ஆவி தொய்ந்து போயிட்டு. அதுவும் அவனுடைய பிராக்டிஸ் தான், இதுவும் இவனுடைய பிராக்டிஸ் தான். 77:3. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிடுச்சு. இதுவும் ஒரே ஆள் தான், அதுவும் ஒரே ஆள், அதே சேம் ஆள் தான்.
தியானத்தை ஒழுங்கா பண்ணல, ஜபத்தை ஒழுங்கா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் ஜபம் முடிச்சுட்டு போன பிறகு எப்படி இருக்குண்ணா, அப்படித்தான் இருக்கு. அப்ப இவங்க எப்படித்தான் ஜெபிச்சிருக்காங்க, உட்காந்து 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 தெய்வீகம் இல்லாம, விசுவாசம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம, அப்படியே இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, இப்படியே பரிதபிச்சு அவங்களுக்கு இந்த விசுவாசம் நம்பிக்கை ஒன்றும் வராதனால அனல் மூளலை. அதே மனுஷன் சொல்றான், நான் தியானிக்கையில் என் ஆவி தொய்ந்து போயிடுச்சு. ஆனால் அதே ஆள் இன்னொரு இடத்துல சொல்றான், நான் தியானிக்கையில் எனக்கு என்ன அக்னி மூண்டது. நமக்குள்ள தியானிக்கும் போது என்ன உண்டாகுது யோசிங்க, அனல் மூழுதா, அந்நிய பாஷை வருதா, ஆவியானவர் உள்ள வராரா, தரிசனம் உண்டாகுதா, தீர்க்க தரிசனம் உண்டாகுதா, கர்த்தருடைய வார்த்தை வருதா. நம்ம எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்றோங்கிறது முக்கியம். பணத்தை ஒருத்தன் வந்து மாம்ச அழிவுக்கும் செலவழிக்கலாம், ஆக்கத்துக்கும் செலவழிக்கலாம். அதுபோல தியானத்தை ஜபத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், தூங்கி எந்திரிச்சு போலாம், கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போலாம், டைம் பாஸ் பண்ணிட்டு போலாம், சோர்வோடு போகலாம், எப்படினாலும் அந்த ஜபத்தை தியானத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விதத்தில் தியானங்கிறது ஒரு ஜபம். தேவ சமூகத்தில் உட்காந்து ஜபிக்கும் போது அவன் வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தாள். தியானத்தினுடைய நெக்ஸ்ட் போர்ஷன் என்னன்னா கண்களை ஏறெடுத்தல். தியானம் நமக்குள்ள ஜபம் சரியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கண்கள் மேலே நோக்கிடும், ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது கரெக்டாக ஏறெடுத்தோன்னா தெய்வீகம் தெரியும். இந்த தொய்ந்து போன நிலவரத்தில் கண்களை தேரெடுத்து பார்த்தோன்னா நமக்கு மாம்சீகம் தான் தெரியும். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், அது வேற அனுபவம். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், அது வேற அனுபவம். ஈசாக்கு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான், மணவாட்டி வர்றா, ரெபேக்கா வர்றத அவன் பார்த்தான், அவனுடைய துக்கம் மாறுற ஒரு சூழ்நிலை உண்டானது. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இருந்த அனுபவம் என்ன, லோத்து தன் கண்களை ஏறெடுத்த போது நடந்த சம்பவம் என்ன. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒரு சாதாரண அந்த சோதோம் அவனுக்கு ஏதேனை போல தென்பட்டது. ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது எப்படி இருந்துச்சு, நம்ம வந்து எப்படி ஏறெடுக்கிறோங்கிறதா. அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, வசனம் சொன்னா தானே எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் கேட்டுச்சா இவங்க என்ன சொன்ன வசனம்னு. 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். பாத்தீங்களா, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனுக்கு பின்னாக முள்ளுகளுக்குள்ள சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். கர்த்தர் அவனுக்காக ஆயத்தப்படுத்தியிருந்தது. ஆதியாகமம் 22:13. இன்னொரு இடத்துல ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், 18:2. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அப்ப நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது நமக்கு என்ன தெரியுது, நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தால் நமக்கு உலகம் ஆசீர்வாதமாக தென்படுதா, இல்லாவிட்டால் மூன்று புருஷர்கள் தென்படுகிறார்களா, கர்த்தர் தென்படுறாரா, இல்லை நமக்காக தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஆட்டுக்குட்டி தெரியுதா. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய தியானம் தான். நம்முடைய தியானம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அக்னி மூழும், அனல் மூழும். நம்முடைய தியானம் சரியில்லை, நம்முடைய ஜபம் சரியில்லைன்னு சொன்னால் தொய்ஞ்சு போயிடுவோம். ஜபம் முடியும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜபம் நடக்கும், ஆனால் ஜபம் முடியும் போது நம்ம அப்படியே டல்லாக போயிடுவோம். எல்லாரும் ஜபம் முடிச்சு அலையிலேயே போட்டு சந்தோஷமா எப்படி இருக்கீங்கன்னு சந்தோஷமா போவாங்க, நம்ம அப்படியே விரக்தியோடு நினச்சி போவோம். அதனால இப்போ நமக்கு ஈசாக்கின் தியான ஆவி, தியானம் பண்ணுகிற ஜீவியம் நமக்கு தேவை. கர்த்தாவை எனக்கு தார், அதை ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு உதவி செய். ஆபிரகாமுடைய கண்கள் ஏறெடுக்கிற அந்த தன்மை எனக்கு வேணும், லோத்தின் ஏறெடுக்கிற தன்மை எனக்கு வேண்டாம், ஈசாக்கின் கண்கள் ஏறெடுத்து பார்க்கிற தன்மை எனக்கு வேணும். ரெண்டு காரியம்,
ஒன்று, நான் தியானிக்கையில் அக்னி மூளணும். ரெண்டாவது, நான் ஏறெடுக்கும்போது என் ஜபத்துக்கு பதிலை நான் காணணும். அப்படி ஒரு ப்ரேயரும் அப்படி ஒரு பதிலும் நமக்கு தேவை. ஜபமும் இல்லாமல் பதிலும் இல்லாமல் பிரயோஜனம் என்ன? டைம் தான் போயிட்டே இருக்கும். மணி 10:50, இனி 11:50, 12 மணிக்கு க்ளோஸ் ஆகும், 12:30 க்ளோஸ் ஆகும். நான் வாட்டுக்கு அப்படியே இந்த நடைபெணமாக சுற்றிட்டு கிடப்போம். ஒரு ஊழியத்தில் முன்னேற்றம் இருக்காது, ஒரு தெளிவு இருக்காது, வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏதோ ஒரு மெஷின் மாதிரி போய்கிட்டே இருப்போம். சாப்பிட்றது, குளிக்கிறது, இதே தூக்கம், இதே வேதனை, அப்படி இருக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கத்திரந்தமா காலை வேளையில் நம்ம எல்லாருக்கும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை நோக்கி நாம் சரியான விதத்தில் தியானம் பண்ணுகிற ஒரு ஆவி உண்டாகும். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவி தொய்ந்து போகக்கூடாது. நமக்குள்ள ஒரு அனல் மூலனும். கத்தர் நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது நமக்கு இந்த உலகம் தென்படக்கூடாது, பரலோகம் தென்படணும். ஆமாம், எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஈசாக்கின் ஜெப ஆவி, ஈசாக்கின் கண்கள் ஏறெடுக்கிற தன்மை நமக்கு இந்த நாட்களில் தேவை. அப்படி இருக்கும்போது தான் ஒட்டகங்கள் வர பார்க்கலாம், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஆமேன். ஈசாக்கின் ஜெப ஆவியும் தியான ஆவியும் ஈசாக்கின் கண்களும் நமக்கு தரும்படியா ஜெபம் பண்ணுவோம். ஈசாக்கின் ஜெப ஆவி, ஈசாக்கின் தியானத்தின் ஆவி, ஈசாக்கின் கண்கள் ஏறெடுக்கிற பார்க்கிற அனுபவங்கள் ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களுக்கு தேவை சுவாமி. இந்த நாட்களில் கதாவே எங்க நாங்கள் தியானித்து தொய்ந்து போகக்கூடாது. நாங்கள் தியானிக்கும் போது அனல் மூலனும் அக்னி பற்றனு கத்தாவே. ஓ, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பயிற்சி வைக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுமாண்டவரே. கத்தர் உதவி செய்யணுமே, கத்தர் உதவி செய்யணுமே, கத்தர் உதவி செய்ய முடியா ஜபிக்கிறோம், கத்தர் உதவி செய்ய முடியா ஜபிக்கிறோம். ஈசாக்கின் அந்த ஜபம், அந்த தியானம் ரெபெக்காளுக்குள்ள பயிற்சி வைக்கப்பட்டது. ரெபெக்காளுக்கு ஜபம்னா என்னன்னு தெரியாது, தெய்வம் யாருன்னு தெரியாது. விவாகத்தில் தான் ஃபஸ்ட்டு அவள் வந்து உள்ளே வர்றா. உள்ளே வந்தபோது அவளுக்கு ப்ரேயர் லைஃப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாட்கள் போகும்போது அவளுடைய ஜபம் அருமையாக இருந்தது. அவளுடைய ஜபத்துக்கு உடனே பதில் கிடச்சிது. உடனே தெய்வம் அவளோடு பேசின. அவளுக்கு அந்த ஜபத்தை ஈசாக்கு சொல்லி கொடுத்துருக்குறான். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இந்த பிரேயர் தான் அவ பயிற்சி விட்டாள். தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அவ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தபோது அவ போய் உட்கார்ந்து ஜெபித்தாள். இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அப்போ பாருங்க, ஒரு ஆளுடைய ப்ரேயர் லைஃப் இன்னொரு ஆளுக்கு என்ன செய்தே பற்றுது. இப்ப நீங்க ஒரு ஆள் உட்கார்ந்து நல்லா ஆவில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க, டக்குன்னு அடுத்தாள் முழங்கால போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று தூங்க ஆரம்பிக்கிட்டோம், அடுத்தது இது உட்காந்து தூங்கினா அதுக்கு அடுத்து குப்புறப்பட்டு தூங்கும், அதுக்கு தேர்டு ஆள் படுத்துங்கிரும், அப்படி தான் வரும். நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ளே அனல் மூளட்டும், அடுத்த ஆளுக்குள்ளே தானாகவே அனல் என்ன செய்யும், மூளும். இந்த குரங்கு கூட்டம் ஒரு ஒன்று ஒரு குரங்கு தொப்பியை கீழே போட்டுச்சுன்னா எல்லா குரங்கும் என்ன செய்யும், தொப்பியை தூக்கி கீழே போடும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனம். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் ஒரே மனம். இவன் என்ன சிந்திக்கிறானோ அதை அவள் சிந்திப்பா, இவன் எதை சிந்திக்கிறானோ அதையே அவள் சிந்திப்பா. இது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்ததான ஒரு ப்ராக்டிஸ். நமக்கு அப்படி இருக்கா? இப்போ குடும்பங்களில் பிரச்சனை காரணமே என்னென்னா, புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனம் இல்லை. புருஷன் ஒன்று நினைக்க, மனைவி ஒன்று நினைக்க, மனைவி ஒன்று நினைக்க, புருஷன் ஒன்று நினைக்கிறது. ஆனால் அவர் ஈசாக்கும் ரெபேக்காலும் ஒரே காரியத்தை திங்க் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்லுங்கள். எல்லோரும் இங்கே தானே இருக்கீங்க, சொல்லுங்கள். பிரசங்கி மாதிரிலாம் சொல்லலாம். நான் இவ்வளோ நேரம் சொன்ன பாயிண்ட்ல தான் அதுவும் இருக்குது.
இவ்வளவு நேரம் சொன்ன பாயிண்ட்லேயே தான், அதுவும் இருக்கு. ஈசாக்குக்கும் கண்களை ஏறெடுத்து பார்க்குற பழக்கம் இருந்துச்சு, ரெபேக்காளுக்கும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குற பழக்கம் இருந்துச்சு. வாசிங்க, அதே தான் 24:64. ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், பாத்தீங்களா, அவளும் தன்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு பிராக்டிஸ். வாழ்க்கையில ரெண்டு பேருக்குமே அந்த ஏறெடுக்கிற பழக்கம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் ரெண்டும் மாடு, அதனால ரெண்டையும் ஒரே ஏர்ல பூட்டி வச்சிருந்தாங்க. கழுதையும் மாட்டையும் ஏர்ல பூட்டும் போது தான் தகராறு, கண்ணு ஏறெடுக்காது, ஒன்னு ஏறெடுக்கும் ஒன்னு ஏறெடுக்காது. ஆனா இங்கே நான் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மனம். குடும்ப வாழ்க்கையிலேயே ரெண்டு பேருக்கும் ஒரே மைண்ட், நம்ம இன்னைக்கு போகணும் ஒரு இடத்துக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் திங்க் பண்ணாங்கன்னா நானும் அதுதான் யோசிச்சேன், அவ்வளவுதான். அதுதான் ஒரு மனம், அதெல்லாம் வர முடியாது. நீங்க இப்படிலாம் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அப்படிலாம் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஆவி பிடிச்சி அந்த குடும்பத்தை போட்டு அலக்கழிச்சோம். ரெண்டு பேருக்குமே ஒரு மனம் இருந்தது. ரெபேக்காளுக்கு இந்த பழக்கமே கிடையாது. அவ கேட்குற, அதாவது அந்த மனுஷன் வர்றான் அவன் யாரு அப்படின்னு தான் பேசினா. அப்படி ஆள் தான், அப்படி தான் அவளுடைய ஆரம்பம் இருந்துச்சு. ஆனால் எஜமான உடனே டபால் கீழே இறங்கிட்டா. நமக்கு இந்த நாட்களில் ஒரு நல்ல ஒரு கிருபை வேணும். ஒரு ஆள் ஜபிக்கும் போது அதை பார்த்து நாம ஜபிக்க பழகணும். ஒரு ஆள் கண்ணீரோடு ஜபிக்கிறாங்கன்னா நமக்கும் அந்த கண்ணீரின் ஆவி வேணும். ஈசாக்கினுடைய ஜபம், மலடியாக இருந்த தன் மனைவிக்காகவும் ஜபம் பண்ணினான். அந்த ஜபத்தை கத்தர் கேட்டார். இப்பொழுது கர்ப்பத்தில் குழந்தைகள் மோது அவ ஓடி போய் கத்தரை கேட்குறா, பார்த்தீங்களா. அப்போ ஒரு குடும்பத்தில் ஜபாவி இணைஞ்சிருச்சா, அவன் மனைவிக்காக ஜபிக்க, அவ பிள்ளைகளுக்காக ஜபிக்க, இப்படி ஒருத்தர் ஒருத்தர் ஜபிக்கும் போது தான் குடும்பம் கட்டி எழுப்பப்படுகிறது. கத்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனால நம்முடைய ஜபம் மற்றவர்களுடைய ஜபத்தை, ஜப ஜீவியத்தை கட்டி எழுப்பணும். அப்படிப்பட்ட ஒரு ஜபாவியை கத்தர் நமக்கு தரணும். நம்முடைய ஜபத்தின் மூலமாக மற்றவர்களுடைய தீபங்கள் கொழுந்து விட்டு எரியணும். நம்மை பார்க்கிறவங்க அவங்க ஜபத்துல கட்டி எழுப்பப்படணும். அப்படி ஒரு முன்மாதிரியான ஒரு ஜப வீரர்களாய் கத்தர் நம்மை மாற்ற முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாமத்தில் வருகிற சுவாமி, எங்களுடைய ஜப ஜீவியம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, நாங்கள் எது செய்தாலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் பக்தி விருத்திக்கு எதுவா இருக்கணுமே. எங்களுடைய ஜப வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, பிரயோஜனமாக, முன்மாதிரியாக, பக்தி விருத்திக்கு எதுவாய் அவைய அருள் செய்யும் ஆண்டவரே. தோத்ரா 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 ஆமென். மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு ஜபாவிய கத்த நமக்கு தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே, நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்லா ஜபிக்கணும். பின்மாற்ற ஆவிகள் சபைக்குள்ள பயங்கரமா வேலை செய்யும். பின்மாற்றத்தில் ரெண்டு பின்மாற்றம் இருக்கு. ஒரு பின்மாற்றம் வந்து சபைக்குள்ளேயே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்காது, அபிஷேகம் இருக்காது, எல்லா கூட்டங்களுக்கும் வரமாட்டாங்க, பரிசுத்தம் அவங்களோட ஐக்கியம் இருக்காது, வீட்டில் குடும்ப ஜபம் இருக்காது, வீட்டில் ஒரு மனம் இருக்காது. பட் சபையில் ஒரு விசுவாசிங்கிற ஒரு காணிக்கை கொடுத்துட்டு தசமாவம் கொடுத்துட்டு ஒரு பெயரளவில் போயிட்டு இருப்பாங்க. இது ஒரு லைன். இன்னொரு பின்மாற்றம் இருக்குது, அது மொத்தமாக சபையை விட்டே நெஞ்சிடும், வெளியே எழுது கொண்டு போய் சுத்தமாக ரட்சிப்பு, அபிஷேகம், ஐக்கியம் எல்லாத்தையுமே நஷ்டப்படுத்திட்டு. இந்த ரெண்டு பின்மாற்றமுமே ஜனங்களுக்குள்ளே வரக்கூடாது, மொத்தமாக அழிச்சிடும். வெளியே போனவன் வந்து பின்மாறி போனவன் தற்கொலை பண்ணி செத்துட்டு போன மாதிரி. சபைக்குள்ளே இருந்துட்டு பின்மாறிட்டு இருக்கான் பாருங்க, அவன் ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமாக சாவுறான். இந்த பின்மாற்ற ஆவி கடைசி காலங்களில் ரொம்ப துணிகரமாக, ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும். அந்த இளையகுமாரன் இதை பாருங்க, அவன் போராடி வாங்கி வெளியே போயிட்டான். தன் தகப்பனுடைய ஆஸ்தியில் தன்னுடைய பங்கை அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். சீக்கிரம் லூக்கா. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அவ்வளவுதான், எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் கிளம்பி போய் ஒன்னும் இல்லாம போயிட்டான். கிருபையை கேட்டு வாங்கினது, அபிஷேகத்தை கேட்டு வாங்கினது, சுகத்தை கேட்டு வாங்கினது, கத்திரத்திலிருந்து பல நன்மைகள் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிடுறது. அதனால தான் ஆவியானவர் வெளிப்படுத்தல் ரெண்டாவது அதிகாரத்தில் பேசும்போது, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை, மூணாவது அதிகாரம், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை அறிந்து மனம் திரும்புவாயாக. மூணாவது அதிகாரம் மூணாவது வசனமா? ஆகியால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. பாத்தீங்களா, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை பாரு,
சுகத்தை கேட்ட, ஆசீர்வாதத்தை கேட்ட, விடுதலையை கேட்ட, நம்பிக்கையை கேட்ட, கிருபையை கேட்ட, வரங்களை கேட்ட, வல்லமையை கேட்ட, பரிசுத்தத்தை கேட்ட, விசுவாசத்தை கேட்ட, என்னெல்லாமோ கேட்டு வாங்கிட்டோம். ஆனால் இப்போ எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோமே. அதனால் இது ஒரு பின்மாற்ற ஆவி. கடைசி காலங்களில் சபைக்குள்ளே பயங்கரமாக போராடு. ஒரு ஆவி உள்ள பூந்துருக்கு, இந்த சபைக்குள்ளே பூந்து அந்த ஜனங்களுக்குள்ள அந்த வசனம் கிரியை செய்ய விடாமல் போராடுது. குடும்பங்களில் ஜபம் இல்லை, குடும்பங்களில் ஒருமணம் இல்லை, குடும்பங்களில் சண்டைகள், அடிதடி, தேவ சமூகத்துக்கு வர்றதில்லை. இதெல்லாமே பின்மாற்றத்தினுடைய ஒவ்வொரு படிகள். எல்லாரும் கொஞ்ச நேரம் முடிஞ்சால் ஒருமணம் போட்டு நல்ல அபிஷேகத்தில் ஜபம் பண்ணுங்க. இதே அனுபவம் தான் ஊழியக்காரங்களுக்குள்ளேயும். ஊழியக்காரங்களுக்குள்ளேயுமே இன்னைக்கு அநேகருக்குள்ளே ஜபம் இல்லை, உபவாசம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை, கிருபை இல்லை, தாளந்துகள் இல்லை, வரங்கள் இல்லை, வல்லமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, இரக்கம் இல்லை, விட்டு கொடுக்கும் தன்மை இல்லை, நேசிக்கும் தன்மை இல்லை. இப்படி நான் சொல்லிட்டே போவேன். இல்லை இல்லைங்கிறது அது வாடு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம ஊழியத்தில் இருப்போம். இதெல்லாம் இல்லை, ஆனால் எங்கே இருப்போம்? ஊழியத்தில் இருப்போம். இதுதான் ஒரு பின்மாற்றம். ஒரு சிலர் அப்படி இல்லை, எனக்கு இந்த ஊழியம் வேண்டான்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கான். அது வெளியரங்கமான பின்மாற்றம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூச்சு போகும்போது காலில் போயிடுச்சு, கையில் போயிடுச்சு, நெஞ்சில் போயிடுச்சும்பாங்க. அதே மாதிரி ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு பின்மாற்றத்தின் உச்சகட்ட ஆவி. கடைசி காலங்களில் ஒரு மந்தமான ஆவி, நிர்விசாரத்தின் ஆவி, ஒரு அசதியான ஒரு ஆவி சபைக்குள்ளே பூந்துருக்கு. விசுவாசிகளில் பாருங்கள், அவங்க தேவ சமூகத்தை ரொம்ப கனஹீனம் பண்ணுறாங்க, அலட்சியம் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம கர்த்தருடைய பந்தியை குறித்து பேசுகிறோம். ஆண்டவர் பேசுகிறார், நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எடுக்கலாம், எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை சரிப்படுத்தி எடுக்கலாம், நீ எலும்பி போகாத, ஞானசான எடுத்தவன் எலும்பாத, எல்லாம் சொல்கிறான். செவிட்டுலேயும் செவிடு மாதிரி எழுந்திச்சு போயிட்டே இருக்கான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரிக்கு போனேன், 125 பேர் இருந்தாங்க. சும்மா பிரசங்கம் பண்ணால் சிரிச்சுக்கிட்டே கேட்டான், ஒரே அல்லியாலியாக தான், ஒரே எழுப்புதல் தான், எழுந்திரிச்சு போயிடாதெல்லாம் சொன்னேன். எல்லாம் முடிஞ்சது, ராபோஜனத்துக்கு உட்காருவோம் அப்படின்னா 32 பேர் உட்காந்தான். தப்ப 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 தப்பன்னு எழுந்திரிச்சு வழியே ஓடியே விட்டான் எல்லாம் கேட்ட தாண்டி. அப்போ இவனுக்கு என்னதுக்கு பிரசங்கம் பண்ணோம்? வந்த உடனே ராபோஜனம் எடுக்காதவரெல்லாம் வெளியே போகுங்க, ராபோஜனம் எடுக்கிறவர்களுக்காக பிரசங்கம் பண்ண வேண்டிதான். இவ்வளோத்துக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமை ராபோஜனம் எடுக்கிறவங்க கை வைத்துன்னு வர கிளியர் பண்ண அவ்வளோ பேரும் கை வைத்தினாங்க. ஆனால் எஸ்கேப் பாதி பேருக்கு மேலே எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதாவது ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு, எடுத்து சாப்பிட்றத விட எடுக்காமல் உயிரோடு இருக்கலாம்னு. அப்படி ஒரு பயம் இருக்கனால எந்திரிச்சு ஓடுறான்னு நினைக்கிறேன். எடுத்து சாவதை விட எடுக்காமல் இருப்பது, எடுக்காமல் உயிரோடு இருப்பது நல்லது. இது ஒரு நீதிமொழியில் எழுதி வைக்கணும். அவன் பாட்டுக்கு எழுந்திச்சு போகிறான் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை. அது காரணம் என்னென்னா பின்மாற்றம் தான். இந்த ஆவிகள் பயங்கரமாக போராடுது, மனசாட்சியத்தை கெடுத்துருது, விசுவாசமாகிய கப்பலை கெடுத்துருது, பரிசுத்த குலைச்சலாக்கிறது. அதுக்கு பிறகு அவன் வரமாட்டாங்க, உள்ளே வரமாட்டேங்கிறான், யோசிக்கிறான். ஜோமனும் கத்தர் சபைக்குள்ளே பூந்திருக்கிற ரெண்டு விதமான பின்மாற்ற வல்லமைகளை கத்தர் கடிந்து கொண்டு சபைக்குள்ள ஒரு உணர்வு, ஒரு எழுப்புதல், ஒரு உற்சாகமான ஆவியை கத்தர் கிருபையாய் கட்டளிட முடியாது. கொஞ்ச நேரம் போராடுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் வருகிற சுவாமி, இது உம்முடைய சபை. ஆண்டவரே, பின்மாற்றத்தின் ஆவிகள் சபைக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற காலங்கத்தார், உம்முடைய சபையை நீர் பாதுகாக்க முடியும். ஆமா, நல்லா ஜபிங்க, நல்லா ஜபிங்க. இந்த பின்மாற்ற ஆவி பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கவுத்திரும், ஒரே செகண்ட்ல கவுத்திரும். யூதாசை கவுத்திருச்சு, தேமாவை கவுத்திருச்சு, ஒரு செகண்டில் கவுத்திருந்தான். ஓ, பெரிய அப்போஸ்தல பட்டத்தையே அவன் விட்டுட்டு செத்து போயிட்டான், நான்டுக்குன்னு செத்துட்டான். அப்படி ஒரு முடிவு நம்முடைய ஜனங்களுக்கு வரக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. நல்ல ஜோமனுங்க. பின்மாற்ற ஆவி சபைக்குள்ளேருந்து வெளியே போகட்டும், அது போகிறது நமக்கு தெரியணும். ஒரு அபிஷேகத்தில் நம்ம நிரம்பும் பொழுது அந்த ஆவி தானாக சபையை விட்டு, ஒவ்வொரு வீட்டை விட்டு, ஒவ்வொரு புருஷன் மனைவி பிள்ளைகளை விட்டு வெளியே போகும், ஊழியக்காரங்களை விட்டு விலகும். போராடி ஜோமனுவோம். கல்வாரி ரத்தம் ஆண்டவரே, பின்மாற்ற வல்லமைகளை செதறடியுங்கத்தார். ஓ, நட்சத்திரங்களில மூன்றில் ஒரு பங்கை இழுக்கும்படியாக அந்த ஆவி போராடுதே. ஆமா, சில குடும்பங்களை, சில ஊழியர்களை பர்டிகுலரா தன்னுடைய எய்ம்ல வச்சு சில வல்லமைகள் போராடுது. சில ஊழியக்காரங்களுக்கு மறுபடி போராட்டம், அதாவது அவங்களுடைய அஸ்திவாரம் அசைகிற வரைக்கும் அந்த ஆவி போராடுது. அந்த
குறிக்கப்பட்ட ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதே போல சில குடும்பங்களை மறுபடி வியாதியோ பலவீனமோ பிசாசோ ஏதாவது ஒன்று கொடுத்து குழப்பத்தையோ கலக்கத்தையோ என்னத்தையாவது ஒன்று உண்டு பண்ணி வறுமை கஷ்டம் கடன் தருத்தரம் எங்கேயாவது ஒன்று நெருக்கத்தை கொடுத்து எப்படி ஆயினும் பின்மாற்றத்தில் கொண்டு போகணும்னு போராடு. இந்த ரெண்டு கூட்டத்தருக்காக நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம இப்போ காமனாக ப்ரேயர் பண்ணோம். நான் இப்போ சொன்னது வந்து பர்டிகுலராக சில ஊழியக்காரங்களை தட்டிடணுங்கிறது பிசாசனுடைய மிகப்பெரிய இலக்கு. எப்படி ஆயினும் அவங்களை அந்த ஜபத்திலிருந்து உபவாசத்திலிருந்து பரிசுத்திலிருந்து விசுவாசத்திலிருந்து அந்த பிரதிஷ்டையிலிருந்து தட்டிடணுங்கிறதுல பயங்கரமாக டார்கெட் போட்டு எல்லா ஊழியக்காரங்களுக்கும் அல்ல, ஒரு சிலருக்கு அவன் எய்ம் பண்ணி அடிக்கிறான். அவங்களுக்கு டெய்லி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ புரிஞ்சுக்கணும், அவங்க ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி பிசாசின் இலக்கில் இருக்கிறதான ஊழியர்களுக்காக முதலாவது ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் போராடுங்க. குறிக்கப்பட்ட ஊழியக்காரங்களை தட்டணும்னு பிசாசு பயங்கரமாக டார்கெட் வச்சு அடிப்பான். அவனுடைய இலக்கு அப்படி தான், எல்லாத்தையும் போராடிட்டு இருக்கிறதில்ல. சாதாரணமான ஊழியக்காரங்க சும்மாப்பா அப்படியே வந்துட்டு ஏதோ சோத்தை பார்த்து சாப்பிட்டுட்டு ட்ரையை தூக்கிட்டு பாட்டு பாடிட்டு ட்ரம் அடிச்சுட்டு இப்படி போகிற ஊழியக்காரங்க அவனுக்கு டார்கெட்டில் கிடையாது. கொஞ்சம் கத்தருக்காக நிற்கணும், பிரதிஷ்டையில் உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், கொஞ்சம் அப்படி தீவிரமாக இருக்கிறவங்க தான் அவனுடைய இலக்கு. பாருங்கள், அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். ஒரு ராஜா சொல்கிறான், நீங்கள் எல்லாத்தையும் போராடாதீங்கப்பா. தங்களுடைய ரதத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்கிறான், ரத வீரர்கள்ட்ட சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் ஒரே அடியாக ராஜாவை மட்டும் அடி, முன்னால் நிற்கிறவனை மட்டும் தட்டுங்க, அடுத்து மிச்சத்தை பேசிக்கலாங்க. யோசனை பார்த்தும் இன்னொருத்தனும் வேஷம் போட்டு நிற்பான். வேஷம் போட்டு நின்னா வருவான், மொத்த பேரும் சேர்ந்து ஒரே ட்ராக்ல வருவாங்க. ரெண்டு நாளாகமும் 18:30. சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு இருந்தார். மத்த விசுவாசம் இப்படிதான், ஒரு ஊழியக்காரனை டார்கெட் பண்ணிக்கிட்டே வரும். அவனை அள வைக்கும், ஜெபிக்க விடாது, தூங்க வைக்கும், அவனுக்கு பிரச்சனைகளை கண்டினியூவா கொண்டு வரும், அவனை தூக்கிடணும். அதான் அவனுடைய டார்கெட். அந்த முக்கியமான ஆளை மட்டும் டச் பண்ணுன்னு சொல்லுவான். அதனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம். குறிக்கப்பட்ட ஊழியர்களை இலக்கு வைத்து தாக்குகிற அந்த வல்லமைக்கு கர்த்தர் அந்த ஊழியர்களை விலக்கி பாதுகாக்கணும். எந்த வல்லமை எந்த ஊழியக்காரனை அசைக்கணும் பிடுங்கணும் அழிக்கணும் ட்ரை பண்ணுதோ அந்த வல்லமைகளை கர்த்தர் அழித்து அந்த குறிக்கப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து நிலைநிறுத்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஜெபம் ஒரு ஊழியனை நிலைநிறுத்த வேண்டும். கசாவே, உடைய நாமத்தில் வருகிற கசாவே, ஊழியர்களை கசாவே, கதவே, எந்தெந்த ஊழியர்களுக்கு வாய்க்கத்தாவே, அவர்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், இருக்கக்கூடாது, அவருடைய பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்த வேண்டும், கத்தோடைய வீட்டில் அவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி பிசாசு போராடுகிறானோ அந்த ஊழியர்களை கத்தர் பாதுகாக்கணும். அந்த வல்லமைகளை சிதறடிக்கணும் கத்தாவே. ஷாமானா கதூராமானியா, நிலைநிறுத்தும் தேவ ஆவி, ஹல்லேலூயா. ஆமென். அதுபோல சில குடும்பங்கள்ல சிலரை கத்த பாதுகாக்க முடியாது, நிலைநிறுத்தி அவர்களை கிருபில மூடி வச்சிருந்தாலும் இந்த வல்லமைகள் மறுபடி போராடு. சில குடும்பத்தில் பாருங்க, விடாத பிரச்சனைகள். ஒன்று வறுமை, தருத்தரம், எது செஞ்சாலும் வாய்க்காது. சில குடும்பங்களில் வியாதி. சில குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனைகள். நல்ல குடும்பங்கள் தான், ஆவிக்குரியவர்கள் தான், நல்ல பிரசங்கம் கேட்குறாங்க, ஆவியில் நிரம்புறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, வரங்களினால பிரகாசிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு குடும்பங்களுக்கு பிரத்யட்சமான போராட்டம். அதுக்கு காரணம் பிசாசு இலக்கு வச்சு அவங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், எப்படி ஆயினும் அவங்கள கவுத்திரணும். கத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில சிக்கி தவிக்கிற விசுவாசிகளை கத்தர் பாதுகாக்க முடியாது. அந்த வல்லமைகளை சிதறடித்து அந்த வல்லமைகளை நிர்மூலமாக்கி தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கத்தாவே, நெருக்கத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், நெருக்கத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், போராட்டங்கள் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதியின் பிடியிலிருந்து போராடி கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விழுந்து போன கூடாரங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர், விழுந்து போன கூடாரத்தை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர். கர்த்தர் பிசாசின் இலக்கில் இருக்கிற குடும்பங்களை பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவார்.
ஆமே. நம்முடைய சபையில் உள்ள முதிர் வயதுள்ள வாலிப பையங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கல்யாணம் ஆகணும் அப்படின்னா ஒரு 25 வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிடணும், இல்ல ஊழி என்னாலும் 25 வயசுக்குள்ள எங்க போயிடணும், ஊழியத்துக்கு போயிடணும். சும்மா 32 வயசு கல்யாணம் ஆகாம ஊழியத்துக்கும் போகாம இப்படியே இழுத்துட்டு போக கூடாது. கத்தர் அப்படி ஒரு வாய்ப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்க கூடாது. போயிட்டே இருக்கு வயசு, 28, 29, 30, இந்த தன்மைகள் மாறணும். அது காரணம் என்னன்னா, அதுக்கு பேரண்ட்ஸ் காரணம், பிள்ளைகள் காரணம். ஊழியம்னா ஒரு போல்ட்னஸ் வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஊழியம் வந்து நாம செய்யறதல்ல, அழைத்தவர் செய்யற ஊழியம். ஊழியத்துக்கு போனா நிப்பானா, நிப்போமா, நிக்க முடியுமா, அப்படிலாம் நம்ம யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சா யாருமே என்ன செய்ய முடியாது, வாழ்க்கை ஊழியத்துக்கு வர முடியாது. நிலைநிறுத்துகிறவர் யார் தான், தேவன் தான். பச பால் கோஷி தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு, ஆரம்பத்தில் நானும் ஊழியம் செய்தேன், கொஞ்ச நாட்கள் போன பின்பு நானும் ஆண்டவரும் நேசிக்காம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாதான் இந்த குழப்பெல்லாம். அதனால இயேசுவை நேசிக்கிற அந்த தன்மை இருக்கணும் இல்லையா. கல்யாணத்தை கட்டு, கல்யாணத்தையும் அதையும் கட்டாம அதுலயும் இழுத்துக்கிட்டே போறான் பாருங்க. இந்த பேரண்ட்ஸ் ஜாதியை பார்த்து 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 இது ஒரு இழுப்பு இழுக்கிறது. திருப்பி வேலை, பணம், வீடு, அழகு, சொத்து, சுகம், இப்படியே ஒரு 15 எழுதி போட்டிருப்பான். இந்த 15 எது வராது, இந்துக்கள் கூட 7 பொருத்தம் தான் பார்க்கறான். அப்படிதானே சொல்றான். இந்துக்கள் கூட 7 பொருத்தம் தான் பார்க்கறான், நம்மால்தான் 70 பொருத்தம் பார்க்கறான். அவன் பார்க்கறது 7 பொருத்தம், அதுல 6 ஒத்து வந்தாவளே டப்புன்னு அடிச்சிடறான். 7 ஒரு நாளத்திலயும் 7 பொருத்தமும் சேர்ந்து வந்த ஆளு எவனும் கிடையாது. எங்கேயாவது ஒன்று கோணக்க மணக்க இருக்கும். அதை விட்டுவிட்டு நம்ம ஆள் ஜாதி பார்க்குறான், ஜாதியில் உட்பிரிவு பார்க்குறான். ரெண்டாவது ஜாதி ஃபஸ்ட்டான், அடுத்து என்னது ஜாதியில் உட்பிரிவு. சரி, அது பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு உயரம் பார்க்கணும், அதுக்கு பிறகு கலர் பார்க்கணும், அதுக்கு பிறகு வசதி வாய்ப்புகள் பார்க்கணும், இதுக்கு பிறகு வேலை இருக்கான்னு பார்க்கணும். இப்படி பார்த்து பார்த்து வரும்போது இந்த பாம்பு கட்டத்தில் ஏறி போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு பாம்பு கொட்டி கீழே வந்த மாதிரி புஷ்கின் கீழே வந்துடுவான். இவன் 7 பார்த்தா பொண்ணு வீட்டுக்காரன் 70 பார்க்குறான், அதுக்கு பிறகு இவன் 77 பார்க்குறான், அவன் 97 பார்க்குறான். இப்படியே தள்ளி விட்டு தள்ளி விட்டு நம்ம பையங்க பொண்ணுங்க எல்லாம் எங்கே வந்துட்டாங்க, 30 தாண்டி விட்டார்கள். இனி ஈசாக்கு வயசில் தான் கல்யாணம் நடக்கும். ஈசாக்கு எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சான், எத்தனை வயசு, 40 வயசு. ஈசாக்கு 40 வயசுல கல்யாணம் முடிச்சார், கரெக்ட் தானா? அப்போ வந்து காலங்கள் கூட இருந்துச்சு, 120, 150 வயசுல உயிரோட இருந்தான், அது பரவாயில்ல. இப்ப 45 போற காலம், 50 ரீச் பண்றது பெரிய டார்கெட் தான். பழைய ஆளுங்க தான் 1-2 இழுத்துட்டு கிடக்கு, மற்றதெல்லாம் இப்ப ஸ்பீடாக போகிற காலம். அதனால நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முறைப்படி செய்யணும். எப்போ இதுக்குள்ளே வந்தோமோ அப்போவே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஏற குறைய இருக்கும். கல்யாணத்துக்கிட்டி அழகாக போய்கிட்டே இருக்க வேண்டிதான். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ரொம்ப பேரண்ட்ஸுக்கு அவங்களுக்கு முடிவு எடுக்க முடியல. இந்த பயோடேட்டா வாங்கி இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ஒரு 10 ஃபோட்டோ வச்சுக்கிறது, எந்த போட்டோ. சரி, 10 போட்டாவும் ஒத்து வரல, தூக்கி போடு. இப்படியே தெரு தெருவா அல்லையறாங்க நம்மால். இதுக்கு பேரண்ட்ஸ் அங்க கன்வென்ஷன் போறதெல்லாம் எதுக்குதான் சொல்லுங்க? மேக்சிமம் கன்வென்ஷன் போறது நம்ம விசுவாசிகள், பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பையன் இருக்கிற வீட்டில் கன்வென்ஷன் போறது இவங்க கூட்ட அட்டன் பண்ணலாம் கிடையாது. மேக்சிமம் எதுக்குதான், பொண்ணு வகை தான். இவங்க கன்வென்ஷனில் போய் அப்படி முழங்கல்ல முதல்ல இல்லை நின்றுடுறாங்களாங்க, அப்படி கிடையாது. விருதுநகரில் ஒரு பாலிசி இருக்கு, விருதுநகரில் பொருட்காட்சி நடக்கும். பொண்ணு வாப்பில் பார்க்குறவங்க எல்லாரும் எங்கே தான் பார்க்கணும், ஏன்னா வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் 4 பேருக்கு தெரிஞ்சிடும்,
ரோட்டில் தெரிஞ்சிடும், அந்த தெரு முழுசும் தெரிஞ்சிடும். பார்த்துட்டு போனாங்களே என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் போட்டு கொத்தி எடுத்துருவான். அதனால இவங்க எல்லாம் ஃபோனுகின்லாம் பண்ணிக்கிட்டு அந்த விருந்தினரில் பொருட்காட்சி தான். அதனால மேக்சிமம் பொருட்காட்சியில் தான் அலையன்ஸ் பார்க்கறது. அங்கேயே பேசி அங்கேயே கிளியர் பண்ணிவிட்டு அது பிறகு ஓகே இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு இந்த பையன் பிடிச்சிருக்குனால எங்கே வருவான், வீட்டுக்கு வருவான். இப்போ நம்மளும் அப்படி தான் பண்ணுறோம், சர்ச்சில் தான் பார்க்குறாங்க பாதி பேர், கன்வென்ஷனில் பார்க்குறாங்க. எது எப்படியோ நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ வேண்டிய வயசில் வாழணும், ஊழியம் செய்ய வேண்டிய வயசில் ஊழியம் செய்யணும். நான் சொல்கிறது கரெக்டா? இதை விட்டுவிட்டு ஊழியத்துக்கு 32 வயசில் 35 வயசில் 40 வயசில் வர்றது, இல்லை விட கல்யாணத்தை 48 வயசில் முடிக்கிறது தேவையில்லை. சரி, அப்படியாவது யாராவது நம்ம விசுவாசி தியாகம் பண்ணுறானா, ஒரு ஏழ்மையானவங்களுக்கு, ஒரு வசதி குறைவானவங்களுக்கு, ஒரு ஊனமானவங்களுக்கு அப்படி யாராவது விவாகம் பண்ணுறானா? இவன் ஜாதியை விட மாட்டேங்கிறான், இதை போய் இதையா தியாகம் பண்ணுவா? பணம் தானே முக்கியம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் ஆனால் அதே நேரத்தில் நான் ரொம்ப பேரை பார்த்து ஒரு சிலரை பார்த்துருக்கேன் அப்படியே தியாகம் பண்ணுறான். நம்ம விசுவாசி பொண்ணு மதுரையில் ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாங்க வேற சர்ச்சில், இது கொஞ்சம் தடியாக இருக்கும். அப்போ அது வேற வழி இல்லை, நம்ம பசங்க எங்கே இவன் தான் 77 பொருத்தம் கட்டிகிட்டு இருக்கானே ஒத்து வரல, பார்த்து பார்த்து கடைசியில் வேற சர்ச்சில் கட்டியாரம் கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டில் என்ன பிரச்சனைனா, லாரி வசதிகள்லாம் இருக்கு பட் கடன் பிரச்சனைகள் இருக்கு. இவன் கல்யாணம் ஆன உடனே எங்க இவன் தனியா போய் குடும்பத்தை விட்டுருவானு சொல்லிட்டு அம்மா அக்கா அண்ணன் தம்பி அவன் இவன் எல்லாரும் போட்டு அவனை நெருக்கிட்டானு அந்த பையனை. அவன் ஏண்டா கல்யாணம் கட்டினாங்கிற எல்லோருக்கும் வந்துட்டான். கல்யாணம் கட்டினா அங்கிருந்து மறுவீடு வந்தான், வீட்டுக்கு போனான், சூசைட் பண்ணி செத்துட்டான். பட்டுன்னு 7வது நாள் அந்த பையன் செத்து போயிட்டான், சூசைட் பண்ணிட்டான். எப்படி இருக்கும் இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை? எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எப்படி தங்கச்சி மாப்பிள்ளை இப்படி சூசைட் பண்ண, நான் சொன்னேன் என்ன போன வாரம் தானே, ஆமாம் 7 நாள் தான் ஆச்சு, இறந்து போயிட்டான். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள், நொந்து நூலாய். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை ஏற்கனவே கொஞ்சம் குண்டா இருக்குன்னு கேள்விக்குறியாக இருந்ததே, அவன் வேற சபை பையன் பரவாயில்ல சிபிஎம் ஒன்று தானே, குண்டா இருந்தாலும் பரவாயில்ல சிபிஎம்னா நல்லா தான் இருப்போம் ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கும்னு கட்டினவன் அவன் வாழ்க்கையில் விரக்தி ஆகி செத்து போயிட்டான். இனிமேல் யார் வாழ்க்கை கொடுப்பான்? அப்போதான் ஒரு 4 மாதம் தான் இருக்கும், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையன் வந்தான், ரொம்ப அழகாக இருப்பான் அவன். சே பாவம் அந்த பிள்ளைய, ஏற்கனவே குண்டுன்னு கை எல்லாருமே கல்யாணம் கட்டாமல் விட்டுருக்காங்க, கல்யாணம் கட்டினவனு செத்து போயிட்டான், நான் கட்டிக்கிறேன்ட்டு அவன் கட்டி இப்போ அழகாக வச்சுட்டு இருக்கான். இப்படி யார் இருக்கா நம்ம விசுவாசியில், யாராவது இருக்காங்களா? அப்படி தரிசனம் உள்ள பெற்றோர்கள் இருக்கீங்களா, இல்லை அப்படி பிள்ளைய யாராவது வளர்த்து தான் வச்சுருக்கீங்களா? அப்படிலாம் நமக்கெல்லாம் தியாகம்லாம் பண்ண மாட்டோம். சரி, எப்படியோ நம்முடைய சபையில் உள்ள வாலிப பையங்க பிள்ளைங்க இந்த வயசு மிஞ்சி போய் ஒரு நல்ல வேலையும் இல்லாமல், நல்ல வருமானமும் இல்லாமல், நல்ல வாழ்க்கையும் இல்லாமல், ஊழியத்தின் தரிசனமும் இல்லாமல் இப்படி சபையில் கிடந்தால் எப்படி இருக்கும்? ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய பிள்ளைகளோட கத்தர் இடைபடணும். ஒன்று ஊழியம்னா டக்குன்னு தூக்கணும், இல்லையா அவங்களுக்கு மேரேஜ் நல்ல விதத்தில் கத்தர் செட்டில் பண்ணி தரணும், வாழ்க்கையை கத்தர் ஏற்படுத்தி தரணும். அதுக்காக 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆமாம், நம்முடைய பிள்ளைகளை கத்தர் தாமே வாழ்க்கைப்படுத்த முடியாது, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, முதிர் வயதுள்ள வாலிபர்களுக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிற கத்தாவே, அவங்களுடைய காலங்கள் வீணாய் விருதாவாய் போய்விடக் கூடாது சுவாமி. கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு திட்டவட்டமாய் இடைபடும் கத்தா. நீர் உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்பதை வெளிப்படுத்தும். ஊழியமானால் ஊழியம், விவாகமானால் உடனே கத்தா விவாக வாழ்க்கைக்குரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது சுவாமி. சில வியாதிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணும், சிலருக்கெல்லாம் சில பாதிப்புகள் நிரந்தரம் போலதே இருக்கு. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கு 8 வருஷம் திமிர்வாத கரன் சுகமாக்கப்பட்டார், 12 வருஷம் பெரும்பாடு சுகமாக்கப்பட்டது, 18 வருஷம் சாத்தானுடைய கட்டு சுகமாக்கப்பட்டது, 38 வருட வியாதி சுகமாக்கப்பட்டது. இதெல்லாம் பைபிளில் தெளிவாக எழுதியிருக்கிற சத்தியங்கள். அதுபோல வருஷ கணக்காக சில வியாதிகளை, சில பிசாசின் போராட்டத்தில், சில சரீர பாதிப்புகளில் ஒரு சிலர் இருக்காங்க. கத்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்த முடியாது, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறங்க சாவே. சரீரத்தில் வேதனை, மனதில் வேதனை, சரீரத்தில் பாதிப்புகள், இப்படி பல வருடங்களாக கத்தாவே போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
எட்டு வருஷம் பாதிக்கப்பட்டவளை குணமாக்கினீர், 12 வருஷம் பாதிக்கப்பட்டவளை குணமாக்கினீர், 18 வருஷம் பாதிக்கப்பட்டவளை குணமாக்கினீர், 38 வருஷம் பாதிக்கப்பட்டவனை குணமாக்கினீர், 40 வருஷம் பாதிக்கப்பட்டவனை குணமாக்கினீர். கதாவே, உம்மிடத்துல வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, உம்மிடத்துல போதுமான வல்லமை உண்டு, உண்டு. உம்மிடத்திலே கதாவே பரிபூர்ண ஜீவன் உண்டு. ஆமா, நம்முடைய பாஸ்டருக்கா ஜோமனும், நம்முடைய பெரிய பாஸ்டருக்கா ஜோமனும், ரொம்ப ஆக்டிவான நபர் தான். ஆனா பரமக்குடி கன்வென்ஷனுக்கு பிறகு ரொம்ப சிக்காயி, ரொம்ப சிக்குன்னா ரொம்ப சிக். நீங்க ஒன்னு ஒரு சிலர் போய் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, கூட்டத்துக்கெல்லாம் வர்றாரு. ஆனா ஒன்னும் முடியாத ஒரு கண்டிஷன், சரீரத்தில் மிகப்பெரிய பலவீனம், சரீரம் உடஞ்சு போயிடுச்சு. இனி அப்பத்தை இந்த நீரையும் கத்திரி செய்யணும், ஆசீர்வதிக்கணும், கத்திர ஒரு பலத்தை தரணும், கத்தருடைய வல்லமை அபரிமிதமா இறங்கணும், சரீரத்தில் மறுபடியும் அந்த ஜீவன் வேலை செய்யணும். அப்போ ஒரு ஊழியம் நாசரத்தில் செய்ய முடியும். நாசரத்து ஊழியத்துக்கு ஒரு வல்லமையான ஊழியம் செய்யணும்னா கத்தர் தான் இறங்கி ஒரு அபரிமிதமான ஒரு பலத்தை தர. யோபுலாம் ஒன்றுமே இல்லை, யோபுனுடைய சாயல் கூட மாறி போயிடுச்சுன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனால் கத்தர் மறுபடியும் அவனுடைய சாயல் என்ன செஞ்சார், மாற்றினார். தாவீதுனுடைய சாயல் ரொம்ப மாறி போயிருந்துச்சு, திருப்பி அந்த சாயலை கத்தர் மாற்றினார். வாசிங்க, யோபு 2 அவனுடைய உரு தெரியாமல் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த அளவு அவன் சொல்றான், என் தோல் முதலானவைகள் அழுகி போயிச்சு, அந்த லெவலுக்கு வந்துருச்சு. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது. அவனுடைய உரு தெரியாமல், அவனுடைய சரீரத்தின் தோற்றம் அவ்வளவு ஒண்ணுலாம். தாவீது எதை யோபு இன்னொரு இடத்துல சொல்றான், என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. தாவீது என்ன சொல்றான் இல்லையா, 38 சங்கீதம், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. 7 என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. இன்னொரு இடத்துல நாம் மெலிந்து, சங்கீதம் 116:6, கத்தர் கபடச்சவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். இப்படி ரொம்ப இடத்துல இருக்கு. நம்ம ஜோமனும் பாஸ்டருக்கு ஒரு பலன் தரணும், ஒரு சுகம் தரணும், ஒரு ஆரோக்கியம் உண்டாம். நான் இறை மேல என்ன வசிக்கிறோம், நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி. 33:6, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரணம். அதுல 3 பாயிண்ட் இருக்கு, சௌக்கியம், ஆரோக்கியம், அடுத்து குணம், அவர்களை குணமாக்கி. குணம் சும்மா சுகமாக்கிட்டா வியாதி சுகமாயிடும், ஆனா பலன் இல்லைன்னா. அதுதான் சொல்றது, சௌக்கியம், ஆரோக்கியம், குணம். ஜபம் பண்ணுமா எல்லாரும், நல்ல ஒரு ஜபம். சாப்பிட்றது குடிக்கிறதெல்லாம் ஆரோக்கியமா மாறிக்கிட்டே இருக்கணும், அப்ப அந்த பலன் திரும்ப வந்துடும், கத்தருடைய வல்லமை திரும்ப வந்துடும். தானியல்லாம், தானியலை படிச்சு பாருங்க, என் கால் நிக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்றான், அந்த லெவலுக்கு நான் பலவீனப்பட்டு போயிட்டேன்னு சொல்றான். தானியல் அப்படின்னா திருப்பினா தானியல் வரணும். 10 8 நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலன் எல்லாம் போயிச்சு, என் உருவம் மாறி வாடி போயிச்சு, திடனற்று போனேன். என் உருவம் மாறி வாடி போயிச்சு, திடனற்று போனேன். அடுத்து 16:6, அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உடதுகளை தொட்டான், உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். அடுத்த வசனம், ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன், என் ஆண்டவனோடு பேச கூடுவது எப்படி, இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சம் இல்லை என்றேன். எப்படி இருக்கும் தானியலுடைய நிலவரத்தை பாருங்க, 15 என் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன், என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன், இனி என்னில் பலன் இல்லை, என்னில்
மூச்சும் இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க, 10-9 நான் முகங்கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊந்தியிருக்க அவர் கை என்னை தொட்டு தூக்கி வைத்தது. சுத்தமாக ஆல் டவுன் ஆயிட்டேன். 21 உபவாசம் அப்படி ஆக்கிடுச்சு. அப்படிதானே 3:2 அந்த 3 அளவும் 3721. பாஸ்டர் வந்து 70 நாள் சாப்பிடாம சாப்பாடை பார்த்தாலே வாமிட் மாதிரி ஆகி 70 சாப்பிடலன்னொடனே சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? சரியாக ஒரு ஜெபம் பண்ணணும். திரும்ப தானியலை கர்த்தர் பலப்படுத்தினார். அங்கே அந்த வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் என் உதட்டை தொட்டான், ஒரு புருஷன் என்னை தூக்கி விட்டான், என்னை திடப்படுத்தினான். அப்படி இருக்கா? இருக்கா? 16:18 மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி பயப்படாதே, திடன்கொள், திடன்கொள் என்றான். உடனே கொஞ்ச நேரத்தில் அவன் சொல்கிறான், என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே. அவ்வளோ எலும்பியாச்சு. ஆண்டவர் திடப்படுத்துறது, ஆண்டவர் சுகமாக்கும். பாஸ்டருக்கு ஒரு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கத்தர் இந்த பகல் வேலையிலிருந்து கட்டளையிட முடியாது. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா ஜெபிக்கும் போது நமக்காக மற்றவங்க ஜெபிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்கள் நாமத்தில் வருகிறோம். சர்வ வல்லவரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே பாஸ்டர் பலப்படுத்த முடியாது, ஜெபிக்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் எலும்புல நரம்புல ஊழல சதையில ரத்தத்தில் கர்த்தாவுடைய வல்லமை இறங்கட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. தெய்வத்தினுடைய மகத்தான வல்லமை இறங்கட்டும், பலன் வரட்டும், சௌக்கியம் ஆரோக்கியம் விடுதலை உண்டாகட்டும், குணமாக்கும் கத்தால். ஓரபக்கோதரமானோம். பெரிய காரியங்களை கத்திர செய்ய போறபடினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களுக்காக சபைக்காக கத்திர எழுந்துள்ள முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆலய பிள்ளைகளுடைய காரியங்களை கத்தர் பொறுப்படுத்த முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை கட்டளிட முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.